தவத்தில் இருப்பவர்கள் எதை செய்ய கூடாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் உப்புலவணவு இருக்கும் அது துன்பப்பட்டு தான் ஆகணும் தூங்க முடியாது தூங்குனா தான் தூங்கணும் 50 நிமிஷம் தூங்க முடியாது தவத்து உள்ளவர்கள் 50 நிமிஷம் தூங்க முடியாது இப்போ தூங்கினா போயிடும் அவ்வளோ கடினமான ஒன்று ஆக தூங்க முடியாது இப்படியே ஒரு துன்பம் பதில் இருக்கு ஆனால் அந்த துன்பம் அழியாத பேரின்பத்தை தரக்கூடியது இல்லை தான் படுகின்ற துன்பம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையலாம் அவ்வளோதான் இசைக்கருவி கற்பதற்கும் துன்பம் தான் ஆனால் பிறருக்கு மகிழ்ச்சி தருவது தான் ஆக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று முதியவர்களுக்கு தொண்டு செய்து அதை சகித்து கொண்டு தொண்டு செய்தால் கடவுள் ஆட்சி பெறலாம் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை அந்த துன்பம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அங்கீகரிக்கப்பட்ட துன்பம் வயதானவர்கள் செய்யக்கூடிய துன்பம் அங்கீகரிக்கப்பட்டது எப்படி கை குழந்தைக்கு செய்கிறேன் கை குழந்தை சரியில்லையா கை குழந்தை மாதிரி தான் அவர்கள் கை குழந்தையாக சத்தம் போட அவங்க சத்தம் போட சத்தம் போட மாட்டார் அது மௌன துன்பம் அது கை குழந்தை பசி வந்து அழுவும் இது புரட்சி துன்பம் மௌன துன்பது வயதானவர்கள் முக்கிக்கிட்டு மோனிட்டு கிடப்பான் தொண்டு உதவி செய்ய தொண்டு செய்யணும் தொண்டு செய்தால் கடவுள் ஆசி பெறலாம் ஏன் அப்படி தொண்டு செய்யறான் என் வினை தீர்வதற்காக அது எனக்கு நல்ல கதி கிடைப்பதற்காக எனக்கு அந்திய காலத்தில் இப்படி நம்மை வரக்கூடாது அதுக்காக துர்நாட்டத்தை சுத்தப்படுத்துகிறேன் துர்நாட்டத்தை உள்ள சுத்தப்படுத்தி அது மூலமாக என் வினையை தீர்த்து கொள்கிறேன் வினை தீர்ப்பதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆக இப்போ அந்த துன்பத்தை அந்த துன்பத்தால் ஒரு மகிழ்ச்சி பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டுவால் வருகின்ற துன்பம் நமக்கு இன்பம் தரும் பிற பசி ஆற்றித்தல் பசி என்ற துன்பத்தை மருந்து தரான் உணவு தரான் உணவு தரும்போது அதில் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அப்போ அது உணவு கொடுக்குறான் பசிக்கு பசி துன்பத்துக்கு உணவு தருகிறான் அடுத்து உடை மானத்தக்கா துணி தரான் மானத்தை காக்கணுமில்லவா இப்போ துணி இல்லை வருத்தப்படுவோம் அவனுக்கு துணி கொடுக்குறோம் அவன் மானத்தை காப்பது அவனுக்கு மானத்தை காப்பதற்கு துணி தருவது அவன் மானத்தை காக்காவிட்டு அவன் துன்பப்படுவான் அடுத்து பசிக்கு துன்பத்துக்கு உணவு உணவு தரான் அது ஒரு வகை துன்பம் பசி துன்பத்துக்கு உதவி செய்தல் உடை அது திருமணம் செய்து வைத்தல் நோய்க்கு மருத்துவம் செய்தல் மற்ற துன்பத்தை உணவாக உடையாக மருத்துவமாக அது வேறு வகை வகையான துன்பங்களுக்கு இது தீர்த்தால் நமக்கு இன்பம் தரும் அப்போ பிற துன்ப பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தீர்த்தால் நமக்கு இன்பம் தரும் அது வருகின்ற துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாதுமா வள்ளுவன் நோக்கம் துன்பத்தில் பிறருக்கு பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தீர்ப்பதால் வருகின்ற துன்பத்தை கண்டு பயப்படாமை தவத்தால் வரும் துன்பங்கள் இருக்கு அதுக்கு கண்டு பயப்படாது அது கண்டு கலங்கக்கூடாது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க